முத்தையா முரளிதரனோட பயோபிக்கான 800 அப்படின்ற படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கிறதா பேச்சுவார்த்தை வந்தது. அவர் எப்போ நடிக்கிறதுக்கு ஓகே சொன்னாரோ அப்பத்துலேருந்து இந்த படத்தை பற்றி பல சர்ச்சைகள் பேசப்பட்டுட்டு வருது. ஏன்னா ஈழத்தமிழர்களோட சென்டிமெண்ட்ஸ்க்கு எதிராக பல விஷயங்களை முத்தையா முரளிதரன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் விஜய் சேதுபதி நடிக்கக்கூடாதுன்னு பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் முத்தையா முரளிதரன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்கும் வணக்கம். இதுநாள் வரைக்கும் என் வாழ்க்கையில் பல சர்ச்சைகளை கடந்து வந்திருக்கேன். அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, என்னோட வாழ்க்கையாக இருந்தாலும் சரி. இப்போது என்னோட வாழ்க்கை வரலாற்றை சொல்லக்கூடிய படமான 800 படத்தை பற்றி பல சர்ச்சைகள் எழுந்துட்டு வருது. அதுக்கான சில விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். என்னோட வாழ்க்கை கதையை படமாக்குறதா சொல்லி ஒரு தயாரிப்பு நிறுவனம் என்ன அணுகுனாங்க. முதல்ல நான் தயங்கினேன். அதன் பிறகு முத்தையா முரளிதரனாக நான் படைத்த சாதனைகள் தனிப்பட்ட சாதனைகள் கிடையாது. இதுக்கு காரணம் என்னோட பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் என்னை வழி நடத்தினவங்கன்னு பலராலும் உருவாக்கப்பட்டவன் தான் நான். அவங்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த படத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். இலங்கையில் தேயிலை தோட்ட ஊழியர்களாக தான் எங்கள் குடும்ப வாழ்க்கை ஆரம்பிச்சுது. 30 ஆண்டுகளுக்கு மேல் நடந்த போரில் முதலாவதாக பாதிக்கப்பட்டது இந்திய வம்சாவழியான மலையக தமிழர்கள் தான். இலங்கையில் 70 முதல் நடந்த கலவரத்தில் இருந்தும் JVP போரில் இருந்தும் பலரும் கொல்லப்பட்டாங்க. நான் என் தந்தை சொந்தங்கள்ட்டு பலரையும் இழந்துட்டேன். வாழ்வாதாரத்தை இழந்து பல முறை நடு தெருவில் நின்றுருக்கோம். போர்னால் ஏற்படுற வலி இழப்பு என்னன்றது எனக்கு ரொம்பவே நல்லா தெரியணும் சொல்லியிருக்காரு. 30 ஆண்டுகளாக போர் சூழ்நிலையில் இருந்தது தான் இலங்கை நாடு. இந்த சூழ்நிலையில் இருந்து எப்படி நான் கிரிக்கெட் அணியில் இடம்பெற்று சாதித்தேன் அப்படின்றத பற்றி தான் இந்த 800 படம் சொல்லுது. இந்த படத்தை இப்போ பல காரணங்களால் பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க. அதுக்கு காரணம் நான் பேசிய சில கருத்துக்களை தவறாக சித்தரிக்கப்பட்டது தான். உதாரணத்துக்கு, நான் 2009 என் வாழ்க்கையிலேயே மகிழ்ச்சியான நாள்னு 2019 சொன்னேன். போர்னால் பல கஷ்டங்களை பார்த்துட்டேன். இதனால் போர் முடிஞ்சு ஒரு சராசரி மனுஷனாக மட்டும் இல்லாமல் இந்த போர் முடிஞ்ச கடந்த 10 வருஷமாக எந்த ஒரு உயிரிழப்புமே இல்லைன்றதுனால தான் மனசில் வச்சு சொன்னேன். ஒருபோதும் நான் அப்பாவி மக்களோட படுகொலைகளை ஆதரிக்கவும் இல்லை, ஆதரிக்கவும் மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நான் பள்ளிக்காலம் முதலே தமிழ் படித்து வளர்ந்தவன் தான். எனக்கு தமிழ் தெரியாதுன்றதும் மற்றொரு தவறான செய்தின்னு சொல்லியிருக்காரு. மலையக தமிழர்கள், ஈழத்தமிழர்கள்னு நான் எல்லாரையுமே ஒன்றா தான் பார்க்குறேன். நான் பள்ளி குழந்தைகள், சுனாமியில் பாதிக்கப்பட்டவங்கன்னு இப்படி பல குடும்பங்களுக்கு உதவி செஞ்சுட்டு வரேன். நான் இலங்கை அணியில் இடம்பெற்ற காரணத்தினால என் மீது தவறான பார்வையை திணிக்கிறாங்க. நான் இந்தியனாக பிறந்திருந்தா நான் இந்திய அணியில் தான் இடம்பெற்றிருப்பேன். இலங்கை தமிழனாக பிறந்தது என்னோட தப்பா. இதை பயன்படுத்தி சிலர் அறியாமையினாலும் அரசியல் காரணத்தினாலும் தவறான கருத்துக்களை என் மேலே திணிக்கிறாங்கன்னு இந்த ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு